ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம பில் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பில்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். எப்போ வந்து இந்த லிட்டிகேஷன் வருது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக இதை இந்த பில் வந்து எங்கே போடலான்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியலில் தான் பண்ண முடியும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதாவது கோர்ட்டில் தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். எதுக்காக இந்த பில் எது எப்போ ரைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தன்னார்வலரோ இல்லை கோர்ட்டில் இருக்க நம்ம அட்வொகேட்டோ இல்லை யார் வேணாலும் ஒரு பில்லை வந்து ரைஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து பொதுவாக ஒரு விஷயம் நடக்குது நம்ம ஸ்டேட்டில், ஒரு தவறு நடக்குது, அந்த தவறு யாருமே தட்டி கேட்கல. இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு தண்ணி வெளியேறுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரசாயன கழிவு நீர் வெளியேறுது, இதை வந்து யாருமே கண்டுக்கல, அதுக்காக முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அதில் வந்து தோல்வி அடைஞ்சிடுறீங்க. இப்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக நீங்கள் ஒரு லிட்டிகேஷனை ஃபைல் பண்ணலாம் கோர்ட்டில். இந்த மாதிரி ஒரு தண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேறுது, இதை தடுத்து நிறுத்தத்துக்காக கண்டிப்பாக கோர்ட் வந்து நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கணும், ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், போலீஸ்கிட்ட கொடுக்கணும், இல்லை கோர்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் துறை இதை பார்க்கணுமோ அவங்களுக்கான ஆர்டரை ரைஸ் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான, ப்ளஸ் இதை அனலைஸ் பண்ணி இதுக்கு அதோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம கொண்டு போயிட்டு இதை வந்து ஒரு ப்ராப்பரான விஷயமாக இது ரெசல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ரைஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி கோர்ட்டில் இதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பில் வந்து நீங்கள் கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ரைஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் போனது போதுமான டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இதில் சோஷியல் ஆக்ஷன் லிட்டிகேஷன் SAL அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பில் மாதிரி தான் அதுவும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே பழக்கமாக தெரியறது இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிபரலைசேஷன் ஆஃப் த ரூல்ஸ், அப்புறம் ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர், க்ரியேட்டிவ் இன்டர்வென்ஷன், ரெமிடி ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி. முக்கியமாக இதுக்கு ஒரு ரெமிடி, நம்மளோட தீர்வுக்கான தான் இந்த பில்லே ரைஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ரெமிடி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா, அதுதான் இதோட முக்கியமான கேரக்டரைசேஷன். இதோட கிரவுண்ட் என்ன இருந்தால் பில் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பப்ளிக் டியூட்டி ப்ரீச் ஆகிருக்கணும். பப்ளிக்கை சேதம் பண்ணுறக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நம்ம ஃபைல் பண்ணுறோம். எப்படி, நம்ம ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை தட்டி கேட்குறோம், பப்ளிக்காக நம்ம போய் நின்று அந்த தப்பை தட்டி கேட்குறோம், அதுக்கான தீர்வை காண்றது கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணுறோம், அதுதான் வந்து பில். ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இதுக்கான பேசிக் கிரவுண்ட் தான் இந்த மூணு விஷயங்கள். ஒன்று வந்து பிரீச் ஆஃப் பப்ளிக் டியூட்டி, அடுத்தது வயலேஷன் ஆஃப் சம் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அப்புறம் வயலேஷன் நடந்திருக்கணும் சம் ப்ரொவிஷன் ஆஃப் லா. ஸோ இது எங்கே வந்து சப்மிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அண்ட் பில். இது முழுக்க முழுக்க ஜுடிஷியலால் நடக்கப்படுற ஒரு விஷயம், கோர்ட் இன்வால்வ் ஆகி அவங்க மூலயமா நடக்கிறது தான் இந்த பில்லோட ஆர்டர். பில்லை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து இன்னொரு பேரும் இருக்குது, அது சோஷியல் ஆக்ஷன் லிட்டிகேஷன். பில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சோஷியல் ஆக்ஷன் லிட்டிகேஷன் SAL அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் USA, இது வந்து அதாவது நிறைய விஷயம் வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க இந்தியா வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து. ஸோ இந்த பில் கான்செப்டும் US வந்தது தான், அதை அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியா ஜுடிஷியரி இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலேயும் இதை வந்து வரைமுறை செஞ்சுருக்கிறாங்க. ஹையர் ஜுடிஷியரி வந்து கண்டிப்பாக பில்லை வந்து பில்லோட நம்ம கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கான அபெக்ஸ் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பில் அதட் மீன்ஸ் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்ளிகேஷனாலும் கண்டிப்பாக முடியும். இந்த பெட்டிஷனை வந்து யார் வேணாலும் ரைஸ் பண்ணலாம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. நன்றி நேர்களே, இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
வேறு எதனா கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.